ஒரு பிச்சைக்காரன் விலை உயர்ந்த வைரத்தை வழியில் கண்டெடுத்தான். அதன் மதிப்பு என்னவென்று தெரியாமலேயே அதை தன்னுடன் இருந்த கழுதையின் காதில் மாட்டிவிட்டான். அதை கண்காணித்துக் கொண்டிருந்த ஒரு வைர வியாபாரி அவனிடம் சென்று, இந்த கல்லை எனக்கு கொடுத்தால் நான் உனக்கு பணம் தருகின்றேன், எவ்வளவு வேண்டுமானாலும் கேள் என்றான். உடனே பிச்சைக்காரன், அப்படியானால் ஒரு ரூபாய் தந்துவிட்டு இந்த கல்லை வைத்துக்கொள் என்றான். அதற்கு அந்த வைர வியாபாரி, இன்னும் குறைவாக வாங்கும் எண்ணத்துடன் ஒரு ரூபாய் அதிகம், நான் உனக்கு 50 பைசா தருகின்றேன் என்றான். வேண்டாம் என்றான் பிச்சைக்காரன். அப்படியானால் பரவாயில்லை, அது இந்த கழுதையின் காதிலேயே இருக்கட்டும் என்றவாறே நடக்கலானான். வைர வியாபாரி எப்படியும் அவன் தன்னிடம் அதை 50 பைசாவிற்கு தந்துவிடுவான் என்ற எண்ணத்துடன் காத்திருந்தான். அதற்குள் அங்கு வந்த இன்னொரு வியாபாரி அந்த பிச்சைக்காரனிடம் 1000 ரூபாய் தந்து அந்த வைரத்தை வாங்கி கொண்டான். இதை சற்றும் எதிர்பாராத முதல் வைர வியாபாரி அதிர்ச்சியுடன், அட அடிமுட்டாலே, 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரத்தை வெறும் 1000 ரூபாய்க்கு கொடுத்துவிட்டு இவ்வளவு சந்தோஷமாக செல்கின்றாயே, நன்றாக ஏமாந்து விட்டாய் என்றான். அதை கேட்ட பிச்சைக்காரன் பலத்த சிரிப்புடன், யார் முட்டாள், எனக்குதான் அதன் மதிப்பு தெரியாது, அதனால் அதை நான் அந்த விலைக்கு விற்றுவிட்டேன். மேலும் எனக்கு இதுவே மிகப்பெரிய தொகை, எனவே நான் மிகுந்த மகிழ்வுடன் இருக்கின்றேன். அதன் மதிப்பு தெரிந்தும் வெறும் 50 பைசாவிற்காக அதை இழந்துவிட்டார், இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்றவாறே நடக்கலானான். குறிப்பு: இப்படிதான் நம்மில் பலர் மிகச்சிறிய சந்தோஷங்களுக்காக விலை மதிப்பற்ற நல்லவர்களை தம் வாழ்க்கையில் இருந்தும் ஏன் நல் வாழ்க்கையே இழந்து விடுகின்றோம். மேலும் இது போன்ற பல தாள்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.